மக்களுக்கான பணிகளை செய்தாலும் அதை நாங்கள் வரவேற்கிறோம். குறைகளை கேட்டு சொல்லுங்க, நீங்களும் அதை வந்து சரி பண்ண பாருங்க. ஆர்எஸ்எஸ் தரப்புல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களா இல்லையாங்கிறது வெறும் பத்திரிகை செய்தி, அதற்கு வந்து நாங்கள் சொல்றது சரியா இருக்காது. குற்றவாளிகள் என்று சொல்லப்படுபவர்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இருந்து வருகிறார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மனித குலத்துக்கு எதிரான செயல்களை எல்லாம் செய்பவர்களை தயவு செய்து மதத்தினுடைய பார்வை கொண்டு பார்க்க வேண்டாம். நான் அந்த அமைப்புகளுக்கு கொடுக்கின்ற வேண்டுகோள் இதுதான், குற்றவாளிகளையும் தீவிரவாதிகளையும் அவர்களுடைய மதத்தோடு சேர்ந்து நீங்கள் பார்க்காதீர்கள். மக்கள் நீதி மையத்தில் போகிறதுக்கு எல்லாம் வீடு வீடாக சென்று குறைகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்கிற தங்கவேலே சொல்லியிருக்கிறாரு, கோவை மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் தமிழகத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறவரே சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து கோவை திருப்பி தொகுதியில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி வேலை பார்த்துருக்கேன் எப்படி பார்த்துருக்கேன். யார் வந்து மக்களுக்கான பணிகளை செய்தாலும் அதை நாங்கள் வரவேற்கிறோம். குறைகளை கேட்டு சொல்லுங்கள், நீங்களும் அதை வந்து சரி பண்ண பாருங்கள். அதே போல் எங்களோட தரப்பில் நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அதையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் யார் எங்கே நிற்கிறாங்கங்கிறதெல்லாம் தேர்தல் வரும்போது தான் தெரியும். யாருக்கு ஆதரவளிப்பது என்பதும் மக்களுக்கு தெரியும். இப்போ பாஜகவுடைய 9 ஆண்டு காலத்தில் வந்து பல்வேறு சாதனைகள் செய்யப்பட்டது. 9 ஆண்டு காலத்தில் வந்து பாஜக கட்சி ரீதியில் வந்து 2ஆம் கட்ட தலைவர்களை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தரப்பில் ஒரு ஆர்எஸ்எஸ் தரப்பில் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களா இல்லையாங்கிறது வெறும் பத்திரிகை செய்தி, அதற்கு வந்து நாங்கள் சொல்கிறது சரியாக இருக்காது. ரெண்டாவது, 2ஆம் கட்ட தலைவர்கள் மட்டுமல்ல, 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்களை பற்றி கூட இந்த கட்சி சிந்திக்கல. அதுதான் இந்த கட்சிக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். நீங்கள் ஒரு மாவட்டமாகட்டும் ஒரு மாநிலமாகட்டும், அடுத்து வரக்கூடிய 10 வருஷம் யார், 20 வருஷம் யார் அப்படிங்கிற தெளிவான திட்டமிடல் எங்களிடம் இருக்கிறது. நீங்கள் அதனால் அடுத்தடுத்து ஒரு குடும்பத்தை சாராமல், ஒரு தனிநபரை சாராமல் இந்த கட்சியும் இயக்கமும் இவ்வளவு ஆண்டு காலம் வெற்றிகரமாக மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது என்றால், உள்ளூர் தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை உருவாக்குகின்ற பணியை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் சிறுபான்மை சமூக மக்களிடம் வைக்கின்ற இந்த இயக்கங்களை சார்ந்தவர்களை, நூற்றுக்கணக்கான சகோதரர்களை படுகொலை செய்ததாகட்டும், குற்றவாளிகள் என்று சொல்லப்படுபவர்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இருந்து வருகிறார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு குற்றவாளியும் அந்த சமூகம் பாதுகாக்கும் என்றால் அந்த குற்றத்திற்கு ஒரு விடிவே கிடையாமல் இருக்கும். தேச விரோத செயல்கள், மனித குலத்துக்கு எதிரான செயல்களை எல்லாம் செய்பவர்களை தயவு செய்து மதத்தினுடைய பார்வை கொண்டு பார்க்க வேண்டாம். குற்றவாளிகள் என்றால் அவர்கள் குற்றவாளிகளாக நீங்கள் பாருங்கள். தயவு செய்து அதற்கு ஒரு மத சாயம் கொடுத்து சமூகத்தினுடைய அமைதியை குலைப்பதற்கு நீங்கள் காரணமாக இருந்து விடக்கூடாது. கோவையிலே கூட சிலிண்டர் குண்டுவெடிப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்பது நடைபெற்றது. அதற்கு பின்பாக நான் கோவையில் இருக்கின்ற சிறுபான்மை மக்களை ஒரு விதத்தில் பாராட்டுகிறேன். உடனடியாக இந்த மாதிரியான நபர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் என தீர்மானித்தார்கள். இம்மாதிரி சமுதாய மக்கள் யார் குற்றம் செய்கிறார்களோ, யார் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்க வேண்டும். அப்போதுதான் சமுதாயத்தில் அமைதியான சூழல் உருவாகும். அரசாங்கம் எந்த குற்றமாக இருந்தாலும், அது லாண்ட் ஆர்டரா இருந்தாலும் சரி, பயங்கரவாத செயலா இருந்தாலும் சரி, அவர்களுடைய விசாரணையை முழுமையாக நடத்தி அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதன் மூலமாகத்தான் ஒரு நிரந்தரமான அமைதியை நாம் கொண்டு வர முடியும். இன்னைக்கு திருப்பகல்ல கூட அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள் சேர்ந்து இந்த எண்ணெயை சோதனை, நான் அந்த அமைப்புகளுக்கு கொடுக்கின்ற வேண்டுகோள் இதுதான், குற்றவாளிகளையும் தீவிரவாதிகளையும் அவர்களுடைய மதத்தோடு சேர்ந்து நீங்கள் பார்க்காதீர்கள். நன்றிங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.